ஹாய் மச்சு, உங்கள் ஸ்மால் மச் சேனல் திருக்கோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்ன விஷயம் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப நாளாக அத்தனை நடக்க போகுதுன்னு தெரியும், பட் என்ன இப்போ வந்து குயிக்காக வந்து நடக்க போகுதுன்றது ஒரு பக்குன்னு சொல்லணும் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா மாப்பிள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் பார்த்தே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், பட் அது என்ன விஷயம், என்னென்ன நடக்குது, எது இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன சொல்லுது மாப்பிள்ள, ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது நீங்கள் ஃப்ரீ ஃபயர் இல்லைனா வேறு எந்த கேம் விளாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறன்றதை வந்து யோசிச்சு தான் வந்து நான் முடிவெடுக்கணும். அதப்பறம் உடனே வந்து சொல்லப்போ என்ன விஷயம் நான் சொல்லி சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்க எனக்கு தெரியுது. அதைப்பத்தான் சொல்ல முடியல. இப்போதைக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து அபிசியில் வந்து சொல்லப்போல கூடிய சீக்கிரத்தில் வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. மாப்பிள லீக்கே சைல்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போதைக்கு வந்து டாப் அப்லாம் பண்ணாதீங்க, அதைப்பறம் இருக்கிற டைமண்டை வச்சு அப்படியே வந்து சிம்பிளாக வந்து முடிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதைத்தனை இப்போ என்ன பிரச்சனை, திடீர்னு ஏன் எல்லாருமே வந்து வீடியோ போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நான் வந்து சொல்கிற மாதிரிங்க, இப்போ வந்து நமக்கு எப்படி டாப் யூடியூபர்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி வந்து டாப் லீக்கர்னு வந்து இருப்பாங்க. அதான் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ்லாம் வந்து லீக் பண்ணுறவங்க, அதுதான் டாப்பில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் வந்து ஈவெண்ட்டாக வரும், அதே மாதிரி தான் வந்து நடக்கும். உங்கள் எல்லாருமே தெரியும். அதை பார்த்து தான் நம்மளும் வந்து வீடியோ சொல்லுவோம், வீடியோ வந்து அப்டேட் கொடுப்போம். சரி ஓகேடா, அதுக்கு என்னடா பாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறோம் அப்பலாம். அதான் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதான் ஃப்ரீ ஃபயர் லீக்கர்ஸ் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் ப்ளஸ் வந்து நான் சொல்லப்போ எந்த ஈவெண்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அதை வச்சு தான் வந்து நமக்கு அப்டேட் கொடுப்பாங்க. இப்போ அதான் இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க மாப்பிள. அதான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து இப்போ அந்த சர்வரையும் வந்து என்ன சொல்லப்பில சர்வர்னு சொல்ல முடியாது, அந்த வெப்சைட் அதான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட வெப்சைட்லாம் வந்து இப்போ வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து அதுக்கும் வந்து போஸ்ட் போட்டாங்க. அதுதான் வந்து நான் சொல்லப்பில லீக்கர் சைட்லேருந்து வந்து இப்போ கிடைச்ச அப்டேட். அதனால தான் வந்து எல்லா யூடியூபரும் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்காங்க. அதில் வந்து தெளிவாக நடக்கிற பிரச்சனை இதுதான் மாப்பில, இதுதான் வந்து பிரச்சனை. அதாவது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட வெப்சைட்லாம் வந்து இப்போதைக்கு வந்து என்ன சொல்லலாம், சைடில் இருக்கிற வெப்சைட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேன் பண்ணுறாங்க. அதான் மிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இருக்காங்க தீலா, அவங்க தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் வந்து டார்கெட்டு. அதனால் வந்து யாருமே வந்து டாப் அப் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதில் வந்து அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி யூடியூப் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து செல் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து லீக் சைட்லேருந்து வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் வந்து யூடியூப் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபயர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அதனால் வந்து முக்கியமாக அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லப்பில் அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க இந்த ஒரு பிரச்சனை தான் மாப்பிள, இதுதான் வந்து போயிட்டு இருக்குது. அதனால தான் வந்து எல்லா யூடியூப்ஸும் போட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். இன்னும் வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியல்லேருந்து வந்து எதுவும் போடல, அதில் வந்து அஃபீஷியல் யூடியூபர்ஸும் வந்து எதுவும் வந்து சொல்லலை, இன்னும் சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு நல்லா வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு பொறுமையாக வந்து எல்லாம் ஒரு சில பேர் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுனதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ரிப்ளை வீடியோலாம் கிடையாது, அதில் என்ன உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு நம்ம வீடியோ போடலாம். அதுக்கு முன்னாடி சொல்லி என்ன பிரச்சனை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, சரி ஓகே அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கேட்குறேன், இன்னும் வந்து சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கேட்குறேன். சரி ஓகே, இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.